இன்றைய ஐயனம் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெள்ளியினை வெளியேறு இயக்கம் அந்த இயக்கத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். முந்தைய வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, 1940 லின்லித்கோ பிரபு சொன்ன ஆகஸ்ட் நன்கொடை அதை பற்றி பார்த்தோம். 1942 கிறிஸ்து தூதுக்குழு வந்தாங்கன்னு பார்த்தோம். இந்த ரெண்டு குழுவுடைய தோல்வி, அவங்க ரெண்டு பேர் பண்ண அந்த விஷயத்தை பார்த்து காந்தியடிகள் வெள்ளியினை வெளியேறு இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை ஆரம்பித்தார். அதை எப்படி நடத்தினார், என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். இந்த ரெண்டு பேர் பண்ண விஷயத்தை பார்த்த காந்தியடிகளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இவங்க கண்டிப்பாக சுதந்திரம் கொடுக்க மாட்டாங்க, வேறு ஏதோ விஷயத்தை பிளான் பண்ணுறாங்க, கண்டிப்பாக நம்மளை இழுக்கடிப்பாங்கன்னு காந்திக்கு தெரிஞ்சிருச்சு. காந்தியடிகள் 1942 மே மாதம் 16 பத்திரிகையாளர்களை மீட் பண்ணுறாரு. எல்லா பிரசையும் வர சொல்லி பேசுகிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவை கடவுளிடம் விட்டு விடுங்கள், இந்தியாவை கடவுள்கிட்ட விட்டுருங்க, இது அதீதமான நம்பிக்கைன்னு நினச்சா இயற்கையின் போக்கில் நீங்கள் விட்டுருங்க, இந்த நிலை வந்து மீறி, அதாவது இந்த நிலையானது மீறி சட்டமறுப்பு இயக்கம் தொடங்கப்படும், சட்டமறுப்பு இயக்கம் தொடங்கப்படும் பொழுது வன்முறை நிகழ்ந்தாலும் எதனால் ஆபத்து வந்தாலும் அதை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கேன், என்னமோ சரி கடவுள்கிட்ட விட்டுருங்க, நம்ம சட்டமறுப்பு இயக்கத்தை ஆரம்பிப்போம், முழு மூச்சோடு போராடுவோம், செய் அல்லது செத்து மடி, ஒன்று செஞ்சு முடி இல்லைன்னா செத்து மடின்னு சொல்லி ஆக்ரோஷமாக பேசுகிறாருங்க. முடிவை நோக்கிய ஒரு சண்டை அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தை சொல்லியிருக்காருங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா, ஜூலை மாதம் இந்திய தேசிய காங்கிரஸுடைய செயற்குழு கூட்டம் வார்தாவில் கூடுதுங்க. 1942 ஜூலை 14 வார்தாவில் செயற்குழு கூட்டம் கூடுது, எல்லாரும் கூடி பேசுகிறாங்க. காந்தியடிகளே வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கலான்னு சொல்லிட்டாரு, தீவிரமாக போராட்டம் பண்ணுவோம், சுதந்திரத்தை வாங்கி தீர்வோன்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, போராட்டமெல்லாம் பண்ண வேணான்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணால் நாங்கள் காங்கிரஸை விட்டு இந்த பதவி, அதாவது காங்கிரஸை விட்டு கிடையாது, இந்த செயலாளர் பதவியிலேருந்து நாங்கள் வெளியே போகிறோம்னு சொல்கிறாங்க. யாராருன்னு பார்த்தா, ராஜாஜி, புலாபாய் தேசாய், இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸில் செயற்குழு உறுப்பினர் போஸ்ட்லாம் எங்களுக்கு வேண்டாம், நான் வந்து சாதாரண தொண்டன் மாதிரி இருந்துக்கிறேன், நாங்கள்லாம் வந்து போராட்டம் பண்ண தயாராகலன்னு சொல்லிட்டாங்க. மற்ற எல்லா உறுப்பினர்களும் காந்தியடிகள் சொல்கிற மாதிரி சட்டமறி இயக்கத்தை தொடங்கணும், போராட்டம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நேரும் வந்து இப்படி போராட்டம் பண்ணுறதுல உடன்பாடு இல்லாமல் தான் வந்திருக்காரு. பிறகு எல்லாரும் ஒத்துக்கிட்டதுனால இவரும் ஒத்துக்கிற மாதிரி ஆகிப்போச்சு, சட்டமறி இயக்கத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. 1942 ஆகஸ்ட் 8 பம்பாயில் அகில இந்திய காங்கிரஸுடைய கமிட்டி வந்து கூடுதுங்க. அந்த கமிட்டியில் தான் காந்தியடிகள் என்ன சொல்கிறாருன்னா, வெள்ளையினை வீர இயக்கத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதில் வந்து உணர்ச்சிகரமாக பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நம்ம முயற்சி பண்ணுவோம், நம்முடைய முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்று தருவோம், இல்லைன்னா இந்த அடிமைத்தனத்தை பார்க்க நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம், ஒன்று செய் இல்லைன்னு செத்து மடி அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. இதற்கு அடுத்த நாளே 1942 ஆகஸ்ட் 9 அனைவரையுமே கைது பண்ணிடுறாங்க. காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாத்தையுமே கைது பண்ணியாச்சு. இருந்தாலும் மக்கள் வந்து நாடு முழுக்க போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டத்தை பற்றி பிரிட்டனுடைய அதிகாரிகளே சொல்லியிருக்காங்க, எப்படிப்பட்ட போராட்டம்ட்டு. லின்லித்கோ பிரபு, அவர் இந்தியாவுடைய அரசு பிரதமராக இருந்தவர், அவர் இங்கிலாந்திலிருந்த பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு ஒரு லெட்டர் போடுறாரு. அந்த லெட்டரில் என்ன சொல்கிறாருன்னா, 1857 பெரும் புரட்சி வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த புரட்சிக்கு அடுத்தது நம்மளை கவலையாக்கக்கூடிய புரட்சி இந்த புரட்சி, அதற்கு பிறகு மிகப்பெரிய புரட்சியாக இதுதான் வந்திருக்கு, இருந்தாலும் இப்போ 2nd உலகப் போர் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த தகவலை வந்து வெளியே விட்டால் நமக்கு தான் டேஞ்சரு, அதனால் உலகத்துடைய பார்வையிலிருந்து வெள்ளியினை வெளியேற இயக்கத்தை நம்ம வந்து மறைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காருங்க. அடுத்தவர் யாருன்னா, ஆர்ஹெச் நிப்ளவுட் அப்படிங்கிறவர். இவர் ஆசம்கர் அப்படிங்கிற பகுதியுடைய ஆட்சியாளர் இருந்தவர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, வெள்ளை பயங்கரவாதத்தை நாங்கள் நிறைவேற்றம் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதாவது நாங்கள்லாம் பண்ணுறது பயங்கரவாதம், வெள்ளையர்கள் சேர்ந்து பண்ணதால் வெள்ளையர் பயங்கரவாதம் சொல்கிறாருங்க. இப்படியெல்லாம் நிறைய கொடுமை பண்ணியிருக்காங்க. எல்லா காங்கிரஸ் தலைவர்களையும் கைது பண்ணிட்டாங்க. இந்த சமயத்தில் இந்த வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தை யார் வந்து தலைமை ஏற்று நடத்துனாங்கன்னு பார்த்தா, சமதர்மவாதிகள், சோசியலிச கட்சியினர், அவங்க தான் சேர்ந்து இதை நடத்தியிருக்காங்க. குறிப்பாக யாராருன்னு பார்த்தா, ஜெயபிரகாச நாராயணன், ராமானந்த மிஸ்ரா, அருணா ஆசாப்பள்ளி, அச்சுத் பட்டவர்தன், யூசுப் மெஹ்ரோலி, ராம் மனோகர் லோகியா, இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தை நடத்தியிருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா கம்யூனிஸ்ட் தலைவர்கள். குறிப்பாக இதில் உஷா மேத்தான்னு ஒருத்தர் பார்த்தோம்ல, அவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா காங்கிரஸ் வானொலி அப்படிங்கிற ஒரு ரேடியோவை உருவாக்கியிருக்காரு. அந்த ரேடியோ 1942 நவம்பர் வரைக்கும் ஒளிபரப்பப்பட்டிருக்கு. அதோடைய ஒளிபரப்பு நம்மளுடைய மெட்ராஸ் வரைக்குமே கேட்டுச்சுங்களாம். அது மட்டும் இல்லாமல் பம்பாய் நகரத்துலேயும் ரகசியமாக வானொலி ஒலிபரப்பையும் ஆரம்பிச்சிருக்காங்க. வெள்ளையினே வெளியேறு இயக்க போராட்டத்தில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு பங்காற்றியது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம கூட்டம் பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது 1942 எங்கள் கூட்டம் நடந்துச்சு, பம்பாயில் நடந்துச்சு. அதில் வந்து காந்தியடிகள் வீரமாக பேசினார் இல்லையா, அந்த கூட்டத்தில் ராஜாஜி போய் கலந்துக்கிட்டாரு. ராஜாஜி கலந்துக்கிட்டு அவர் விருதுநகருக்கு திரும்பிக்கிட்டு இருக்காரு. பம்பாயிலேருந்து விருதுநகருக்கு ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஷனாக என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, காங்கிரஸ் தலைவர்களுடைய பட்டியலை வச்சுக்கிட்டு அவங்க ட்ரெயினில் வந்து இறங்கினா உடனே கைது பண்ணி சிறையில் போடுறதுக்கு ஆங்கில அரசு தயாராக இருந்திருக்கு.
இதை பார்த்த காமராசர் என்ன பண்ணியிருக்காருன்னா அரக்கோணத்திலேயே இறங்கிட்டாராம். விருதுநகர் போக வேண்டியவர் அரக்கோணத்திலேயே இறங்கி எஸ்கேப் ஆகிட்டார். ராஜாஜியும் சத்தியமூர்த்தியும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா துண்டு பிரசரங்கள், இந்த சின்ன சின்ன பேப்பர்ஸை வந்து ஆங்கில அரசுக்கு எதிராக ரெடி பண்ணி அதை வந்து விநியோகம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்கள வந்து கைது பண்ணிட்டாங்களாம். இதற்கு பிறகு என்னாச்சுன்னு பார்த்தா 1943 பிப்ரவரி 10ஆம் தேதி காந்தியடிகள் சிறையில் 21 நாள் உண்ணாவிரதம் இருப்பார். அதை பார்த்த ஆங்கில அரசு என்ன பண்ணுவோம்னா 1944 அவர் விடுதலை பண்ணிடும். இந்த சமயத்தில் தான் முக்கியமாக இன்னொரு கிளர்ச்சி நடக்குங்க. ஏன்னு பார்த்தா ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி. இதுவரைக்கும் பண்ணது மக்கள், இப்போ பண்ணது இந்தியாவில் இருந்த ஒரு படையே பண்ணியிருக்கு. அந்த கழகத்தை பார்த்த ஆங்கில அரசுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, சரி எல்லாருமே எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இனி இந்தியாவில் இருக்கிறது நமக்கு டேஞ்சர் சொல்லிட்டு இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிச்சு. அடுத்த வீடியோவில் ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி ஏன் ஏற்பட்டுச்சு, எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இதே மாதிரி நிறைய ஐயனம் வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா எல்லாத்தையுமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், இல்லைனா வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க.